நாட்டு மாடுனாவே நம்ம குறைஞ்சபட்சம் எல்லாம் வெளியில் என்ன சொல்லலாம், நாட்டு மாடு இவ்வளோ பாலே கறக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, பால் கறக்கிற நாட்டு மாடுகளும் இருக்குங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிர், சாகிவால், காங்கிரீஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பால் தரக்கூடிய மாடு தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகள் ஒரு வேலைக்கு 6 லிட்டராகவும் 7 லிட்டராகவும் கூட கொடுக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பால் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாடு பொறுத்து இருக்குது. பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரி ஃபார்ம் பார்க்க வந்திருக்கோம். இந்த டைரி ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டைரி ஃபார்ம்னாவே நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜெர்சி ஹெச்எஃப் இல்லைன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சடு ப்ரீட் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பஃபலோ ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன் மில்கிங் ப்ரீடான காங்கிரஸ் கிர் சாகிவால் அந்த ப்ரீடை வச்சு தான் வந்து அவங்க டைரி ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை பற்றி விரிவாக ஒரு வீடியோ பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க. நான் வந்து டாக்டர் பிரகாஷுங்க. நான் இந்த ஸ்ரீ காமதேனு டைரி ஃபார்மில் வந்து பண்ணையில் வந்துட்டு நான் கால்நடை மருத்துவரை நான் பணிபுரிகிறேன். சார் உங்கள் ஃபார்மை பற்றின டீட்டெயிலாக கொடுங்க. நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமதேனு டைரி ஃபார்ம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு வட்டம் ராஜகண்டபாளையத்தில் நாம் நாட்டு மாட்டு பண்ணை வச்சுக்கிறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு நம்ம பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஜெர்சி ஹெச்எஃப் பிரீட் இது மாதிரி தான் வச்சிருப்போம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவில் இருக்கிற நாட்டு மாடுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணையில் கிடைக்குதுங்க. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரீஸ் கெர் சாகிவால் தார்பார்கர் இது மாதிரி நம்ம நாட்டு மாட்டு இனங்கள் எல்லாமே நம்ம பண்ணையில் வச்சு வளர்க்குறோங்க. அதே மாதிரி நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எருமை இனங்களும் நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட எருமை இனங்கள் பார்த்தீங்கன்னா ஜஃப்ராபாடி முறா வகை எருமை இனங்களும் நம்மகிட்ட வச்சுருக்கோங்க. பெரிய அளவில் நம்ம பண்ணையை பராமரிச்சுட்டு இருக்கோம். சார் இப்போ வந்து நீங்கள் வந்து நேட்டிவ் ப்ரீடுக்காக போனீங்க இவ்வளோ பெரிய டைரி ஃபார்ம் வைக்கிறதுக்காக. அதாவது நம்ம நாட்டு மாடுனாவே பால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்காக இருக்கும், நல்லா ஃபேட் பர்சன்டேஜ் இது மாதிரி நல்லா இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிம்பிளாக தாங்க ஆரம்பிச்சது. அது நாளாக வந்து இந்த பாலோட டிமாண்ட் வந்து அதிகமாகிறதுனால கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறதுனால நாங்கள் இதுவே வந்துட்டு நம்ம பண்ணையை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே சார். சார் இப்போ உங்கள் பண்ணையோட ஒரு நாள் பால் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? நம்மளுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 600-650 லிட்டர் பால் தருதுங்க ஒரு நாளைக்கு. அதேமாதிரி எருமை பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1200 லிட்டர் வந்துட்டு நம்ம பால் தருதுங்க நம்ம பண்ணையில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து எப்படி டேரெக்டாக மார்க்கெட் பண்ணுறீங்க? இந்த மாடுகளுக்கான தீவிர மேலாண்மை என்னென்னலாம் பண்ணுறீங்க? நம்ம டேரெக்டாக மார்க்கெட்டிங்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மார்க்கெட்டிங் தாங்க பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம வந்து ஓன் மில்க் ஷாப் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம எங்கெங்கே இருக்குன்னா நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா மில்க் அவுட்லெட்டில் எங்கே இருக்குன்னா நம்ம சேலம், திருச்செங்கோடு, ஈரோடு, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் அவுட்லெட் வந்துட்டு நம்ம பிரான்ச் இருக்குங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பல்க் சேல்ஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஆர்டரும் நாங்கள் கொடுக்குறோம். யாராவது நம்ம விரும்பி கேட்குறவங்க வந்துட்டு இது மாதிரி மில்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எருமை பால் மாட்டுப்பால் வந்து பல்காக வேணும், ஏதோ ஆர்டர் வேணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் இது மாதிரி வேணுங்கிறது நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சார் இப்போ நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணுறக்கோ இல்லை நீங்களே வந்து அங்கே கடை வச்சு சேல் பண்ணுறக்கோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது? என்ன மார்ஜினில் வந்து ப்ராஃபிட் மார்ஜினில் இப்போ டேரெக்டாக சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ரேட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபீடு பாடர் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்குதுங்க. இப்போ உங்க டைரி ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப்னா வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரே ஈவனாக வந்து பால் வந்து டெய்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து பஃபலோ பிளஸ் நேட்டிவ் ப்ரீட் ஃபார்ம்னால வந்து வருஷம் ஃபுல்லாக ஈவனாக ஒரே அளவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த சவால்லாம் எப்படி சமாளிச்சிங்க? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லியும் நம்மளுக்கு காவிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அனிமல் 6 அனிமல் நமக்கு காவிங்கு இருந்தாவே நமக்கு ஈவனாக வந்துட்டு நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நம்மளுடைய குறையாமல் அப்படியே ஸ்டேபிளாக கொண்டு வந்துடலாம். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபாடர் பார்த்தீங்கன்னா நாம வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள தட்டு போடுறாங்க. நார்மலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் போடுறதுனால நமக்கு மில்க் ஈல்டும் குறையாமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் ஃபீடு அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருத்தி புண்ணாக்கு துவரம் பருப்பு பொட்டு அப்புறம் மக்காச்சோள மாவு அப்புறம் கோதுமை தவிடு இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டான பால் அளவும் சரி மாடு ஹெல்த்தும் சரி எல்லாமே நார்மலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்துட்டு குறையாமல் பால் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சார் இந்த மாடுகளுக்குலாம் க்ரீன் ஃபாடர் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வந்து விவசாய நிலம் இல்லைன்னா வந்து அவங்க ஆடு மாடு வளர்த்தவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாடுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது? இப்போ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோள தட்டு போடுறோங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கோ5 வந்து வச்சுருக்கிறோம். கோ5 நம்ம போட்டுனாலும் நம்மளுக்கு வந்து இதே சேம் பால் குறையாமல் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு ஒன்று இருக்குங்க. அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அனிமலோட ஹெல்த்து சரி மில்க் ஈல்டு சரி அதே மாதிரி அதனோட ப்ரீடிங் சரி இதெல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்து ஆகணும். கான்சன்ட்ரேட் ஃபீடு நம்ம எவ்வளோ அந்த பால் அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். உங்கள்கிட்ட வந்து டெய்லி வந்து நீங்கள் சொன்ன பால் சப்ளை கொடுக்குறதுக்கு எத்தனை கறவை இருக்கணும் மாட்டுலி சரி எருமையிலே? இல்லை இப்போ நம்மகிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாட்டு இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு நாட்டு மாடுகள் போகிறது மட்டும் கிர் சாகிவால் அப்புறம் காங்கிரீஸ் இந்த மாதிரி இனங்கள் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நம்ம பண்ணையிலே கிட்டத்தட்ட ஒரு 150 மாடுகள் இருக்குங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 100 மாடுகள் வந்து நம்ம கறவையில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி எருமை இனங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஜஃப்ரா
ஜஃப்ராபாடி வந்துட்டு ஒரு 120 ஜஃப்ராபாடியும் ஒரு 60 முரா வகை எருமையும் இது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால் அளவும் பார்த்தீங்கன்னா குறையாம நமக்கு வந்துட்டு இருக்குங்க பாலும் சரி அதனுடைய நம்மளுக்கு கொடுக்குற தீவனம் கான்சன்ட்ரேட் ஃபீடு இதெல்லாம் நம்மளுக்கு குறையாம பார்த்துக்கலாம் நம்ம ஓகே சார் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு கான்சன்ட்ரேட் ஃபீடு எவ்வளோ செலவாகுது செலவு வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த செலவு வைஸில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா நாட்டு மாடுகள்ங்கிறது பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி நம்மளுக்கு வந்து லேபர் சார்ஜ் அது மாதிரி இருந்து பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது நம்மளுக்கு ஹெச்எஃப் ஜெர்சி மாதிரி நம்ம பராமரிக்கிறது செலவு கூட நாட்டு மாடுகள் இருக்கிற செலவு வந்து ரொம்ப கம்மிங்க பால் வந்து கொஞ்சம் டபுள் மடங்கு ரேட் இருக்கிறனால வந்து இன்னுமே வந்து ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்கும் ஆமாங்க இப்போ நாட்டு மாடு பாலுங்கவே நார்மலாகவே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு பால் திக்னஸுங்க டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் நல்லா இருக்குது வாங்குறவங்க விருப்பப்பட்டு வாங்குறாங்க அவங்களும் வந்துட்டு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான பால் நம்ம எல்லாமே அவங்க கல்யாண ஆர்டர்லேருந்து ஃபங்க்ஷனல் ஆர்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிடுறாங்க அவங்க சார் இப்போ பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து மாடு எப்படிலாம் செலக்ட் பண்ணி வாங்குனீங்க அதாவது நம்ம போய் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா காங்கிரீஜ் மாடுங்க காங்கிரீஜ் மாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு காங்கிரீஜ்னாவே நமக்கு எங்கே கிடைக்கணும் குஜராத்தில் தான் கிடைக்கும் ஒரிஜினல் ப்ரீடிங்கிறது நம்ம குஜராத்தில் தான் கிடைக்கும் பல பேர் வந்துட்டு ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இது காங்கிரீஜ்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீஜ்ங்கிறது குஜராத் அதனால் வந்து அதை நீங்கள் வந்து வாங்குறவங்க கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா நீங்கள் ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி நம்ம மாடு செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் வாங்குறது வந்து கறவை மாடு தாங்க வாங்குவோம் ஏன்னா நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அங்கே கறவை கறந்து பார்த்துட்டு மாடோட ஹெல்த்து பால் அளவு மடி அமைப்பு காம்பு அமைப்பு இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம வாங்குவோம் ஏன்னா நம்ம வாங்குறது வந்து ஒரு சேல்ஸ் மோட்டிவாக வந்துட்டு நம்ம வாங்குறது கிடையாதுங்க சேல்ஸ் மோட்டிவுக்கோசரம் நாங்கள் மாடுகள் வந்து நாங்கள் பண்ணைக்கு வாங்குறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு தேவை பால் பால் ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு எப்படி வாங்குவோமோ அது மாதிரி தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் சார் இப்போ ஜெர்சி ஹெச்எஃப்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி இல்லாமலே பால் கறக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி விடுற பால்லாம் நமக்கு அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ரெவன்யூ ஆகிட்டலாம் பட் ஆனால் இந்த மாதிரி இந்தியன் ப்ரீட் பண்ணுறப்போ வந்து அது பண்ண முடியாது கண்ணுக்குட்டி இருந்தால் தான் பால் கறக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அதை செலவு வந்து இது மூலம் இதில் வந்து எந்தளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி இதில் பாலில் வந்து வருமானம் மீட்டுறீங்க இப்போ நம்ம கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி இல்லாமல் நம்ம நாட்டு மாடு பால் கறக்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி அந்த செலவு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி கண்ணுக்குட்டி நம்ம வளர்க்குறோம் வளர்க்கும் போது நமக்கு செலவு ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு ஆகாதுங்க அதே மாதிரி நம்ம கண்ணுக்குட்டி நம்ம சேல்ஸுக்கு இருக்குதுங்க நம்மகிட்ட வேணுங்கிற வந்து கண்ணுக்குட்டியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட வந்து கறவை மாடுகளும் சேல்ஸுக்கு இருக்குங்க சின மாடுகளும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது வேணுங்கிறவங்களை வந்து வாங்கிக்கலாம் கறவை மாடுகளை வந்துட்டு கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம கறவை மாடுகள் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க இடத்துல நாங்கள் கொண்டு போய் இறைக்கிறதுலேருந்து அவங்ககிட்ட ஒரு வேலைக்கு நமக்கு பாலை கறந்து கொடுத்துருவோம் எப்படி பால் வருது எப்படி கறக்கணுங்கிறத முதற்கொண்டு நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துருவோம் நமக்கு அதனால் நம்மளுக்கு வந்து வாங்குறவங்க வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நமக்கு எந்த ஒரு மாடு பிரச்சனை இல்லாத மாடு பிரச்சனை இருக்கிற மாடு நம்ம எதுவும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு மாடு வாங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தரமான மாடு தான் நம்மக்கிட்ட இருக்குங்க நம்ம நம்பி அங்கே நம்மக்கிட்ட வந்து வாங்கி போகலாம் சார் இப்போ வந்து பால் வந்து ஏன் நீங்கள் ஏன் வெளியே வாங்குறது இல்லை இல்லைங்க எங்ககிட்ட எல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 150 மாடுகள் இருக்குது அதுக்கப்புறம் மட்டும் 120 ஜஃப்ராபாடி இருக்குங்க முறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 முறா இருக்குது அதனால் நம்ம எங்ககிட்ட பாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை எங்களுடைய அவுட்லெட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குங்க இது போக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்களுக்கு இந்த அவுட்லெட்டுக்கு தேவை மீதி இதுக்கு போக வந்துட்டு பால் ப்ராடக்ட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம் பால் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது மாதிரி பால் ப்ராடக்ட்டும் நாங்கள் எங்களோடய கவுண்டரில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பாதாம் பால் ரோஸ் மில்க் இது எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் பன்னீரே இருக்குங்க நம்மக்கிட்ட ஓகே சார் சார் இப்போ நாட்டு மாடுகளோட ரேட்டெலாம் என்ன வருது இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் நம்ம வந்துட்டு ஒரிஜினல் மாடு வாங்கும்போது நம்மளுக்கு அங்கே வாங்குறதுக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே மாடு வாங்கிட்டு வரவங்க பார்த்திங்கன்னா செனை மாடில் வாங்கிட்டு வந்துருவாங்க சீஃபான ரேட்டில் சன மாடு வந்துட்டு கிடைக்குது ஏன்னா அது வந்து என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது ஆனால் நம்ம வாங்கிட்டு வரவங்களுக்கு பிரச்சனை சொல்ல மாட்டாங்க அது காம்பு அமைப்பு காம்பு நல்லா இருக்கா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியாது சன மாடில் நம்ம கறந்து பார்க்கவும் மாட்டாங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் பால் நின்ன மாடு 3 மாதம் 4 மாதம் சனையில் வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்துட்டு அவங்க 2 மாதம் வச்சிடுறாங்க மறுபடியும் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க 4 மாதம் பராமரிக்கிறாங்க 4 மாதத்துக்கு அப்புறமேட்டு அந்த மாடு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் எந்த கண்டக்டும் கிடையாதுங்க நாம் எப்பயுமே வந்துட்டு கறவை மாடை தான் வாங்கிட்டு வரோம் கறவை மாடை வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது என்ன நம்ம அங்கே தெரியவே பார்த்துட்டு மாடு என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறவை மாடை வாங்கிட்டு வரோம் நாம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ரீட்லேயும் வந்துட்டு நம்ம காலை வளர்த்துட்டுருங்க காங்கிரேஜ் காலை இருக்குது கிரு காலை இருக்குங்க சாகிவால் காலை இருக்குது ஜஃப்ராபாடிக்கும் நாங்கள் காலை வச்சுக்கிறோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீடிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்குங்க ப்ரீடிங் பண்ணிட்டு நம்ம என்ன நம்மளோட அனிமல் ப்ரீட் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரெக்னென்ட் அனிமல் நம்மகிட்ட இருக்குங்க வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம் ப்ரெக்னென்ட் அனிமல் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பால் அளவு அதனுடைய பெடிகிரி என்ன எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருதுங்க ஒரு கவ் ஃபார்ம்னா எந்தளவுக்கு நம்ம க்ரீன் ஃபார்ட்டரில் நம்ம ஓனாக நாமளே ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டு
பட் ஆனால் இங்கே இருக்கிற ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சப்ளை இருக்கா உங்கள் ஃபார்ம்ல உங்களோட ஓன் லேண்ட்லேயே இருக்குங்க. நம்ம ஓன் லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிரீன் ஃபார்டர் வந்து நம்மளே அங்கே தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு லேண்ட்லேயே தான் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கிரீன் ஃபார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரு வச்சு நம்ம வந்து லேண்டுக்கு போடும்போது நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் நல்லா கிடைக்குது. நம்ம இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை உரமோ நம்மளுக்கு வந்துட்டு இன்ஆர்கானிக் எதுவும் போட தேவையில்லை. நமக்கு உரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாட்டு சாணம், மாட்டு யூரின் இதை நம்ம பண்ணாவே நம்மளுக்கு வந்து க்ரீன் ஃபார்டர் நல்லாவே கிடைக்குதுங்க நம்மளுக்கு. சார், இப்போ நீங்கள் மாடுகள் வந்து உங்கள் பண்ணைக்கு எப்படி பார்த்து வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆரம்பிச்சிங்க? இப்போ மாடுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்த் இந்தியாவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து குஜராத்து, இது மாதிரி பஞ்சாப், ராஜஸ்தான் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறோங்க. அங்கே போனோம்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு கறவை மாடை தாங்க பார்த்து வாங்கணும். நம்ம எப்பயுமே ப்ரெக்னென்ட் மாடை பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ ப்ரெக்னென்ட் மாடு வாங்கிட்டு வரவங்க எல்லாம் சேல்ஸ் மோட்டிவோட தான் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம கறவை மாடுங்கும் போது இப்போ நம்ம பண்ணை பார்த்திங்கன்னா கறவை மாடை தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். கறவை மாடை நம்ம பண்ணைக்கு எதுக்குன்னா நமக்கு வந்து நம்மளுக்கு தேவை பால், மாடு ஹெல்த்தாக இருக்கணும். நம்ம ரெண்டாவது ஈத்து மாட்டை தான் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஈத்து வாங்கிட்டு வரும்போது அது எவ்வளோ பால் கறக்குது நம்ம அவங்க சொல்லுவாங்க, நாமளும் சொல்லுவோம், நிறைய பேர் போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நம்ம ரெண்டாவது ஈத்து வாங்கிட்டு வந்தோம்னா கலந்து பார்த்து வேண்டி வரும்போது நம்மளுக்கு அது நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கு அது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குங்க. இப்போ கறவை மாடாக வாங்கிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து வரக்கு வந்து 3-4 நாள் ஆயிரும். அப்படி வரப்போ வந்து மடிநோய் வந்து காம்பு பிரச்சனை நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு அது மாதிரி வராதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து 3-5 நாள் ஆகும்போது பகல் ஃபுல்லாகவே அவங்க வந்து மாட்டை வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு நிழலில் வச்சுட்டு அதுக்கு பராமரிக்கிறது எல்லாம் பராமரிச்சிருவாங்க. அப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையானு அவங்க பார்த்துருவாங்க. நம்ம மடிநோய் மேக்ஸிமம் நம்மளுக்கு வரது என்னென்னா பால் கறந்த ஒன்றும் படுக்கக்கூடாதுங்க. நம்ம அந்த மாதிரி டைமில் படுக்காமல் நம்ம 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ஓகே சார், மாடுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே சார். சார், மாடுகளுக்கான நோய் மேலாண்மைகள் பற்றி சொல்லுங்கள். மாடுகள் கரெக்டாக வந்து அந்த பருவத்துக்கு சினை வந்து பிடிக்கலைன்னா கவுஃபார்ம் வந்து பெரிய மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும். ஏன்னா அது சாப்பிட்ற ஃபீட்லேருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நாட்டு மாடுங்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம அந்த பாலையும் நம்ம குடிக்கிறங்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால தான் அந்த பால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அது நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருதுங்க நம்மளுக்கு. அதனால் நாட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால அதுக்கு நோயின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக வரணும் ஒன்றும் வராதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசின் காஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவதாங்க நமக்கு நாட்டு மாடுகள் பொறுத்த வரைக்கும். சார், இப்போ எருமையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்லா தண்ணி அதிகம் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து திருச்செங்கோடு மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வானம் பார்த்த பூமி. இங்கே எருமை பண்ணை அமைக்கிறதுக்கு எந்தளவுக்கு சவாலாக இருந்துச்சு? இல்லை நம்மளுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானம் பார்த்த பூமி திருச்செங்கோடு ஏரியாவில் இருக்கிறது தாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி வசதி நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. அதனால் எருமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியும் சரி எல்லாம் சரி நம்ம வந்து ஒரு எருமை வாஷ் பண்ணுறது, எருமை எப்பயுமே கூலிங்காக இருக்கணுங்க. ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா குஜராத் மாதிரி ஏரியாவில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க பராமரிக்கிறது வந்து வேறங்க. நம்ம ஏரியாவுக்கு பராமரிக்கிறது கொஞ்சம் தண்ணி செலவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நம்மளோட இடத்துக்கு பற்றாக்குறை எல்லாமே இருக்குதுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. சார், இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபார்முக்கு வந்து எப்படிலாம் வந்து நோட் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் சரிங்க, நாட்டு மாடும் சரி எருமையும் சரிங்க, ஒவ்வொரு மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு தெரியுங்க, இந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா இதனோட பால் அளவு, இதனோட ப்ரீடிங்கு, இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கன்று போட்டது, இதை எல்லாமே நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோங்க. யாராவது வந்து ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு மாடு வாங்க வராருன்னா இந்த மாட்டை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் சொல்லுவோங்க. ஏன்னா இந்த மாடு இதுக்கு முன்னாடி என்ன கன்று போட்டுச்சுங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பால் கறந்தது, இது மாடு எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி ஏதாவது வியாதி இருந்ததா இல்லையா, என்ன ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குங்க. நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறோம். ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறோம். அதனால் நமக்கு வந்து மாட்டுக்கு பிரச்சனையும் சரி அதை ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி தான் மாடு வந்து எப்போ லாக்டேஷன் விடணும் எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க? ஆமாங்க. ஒரு நாட்டு மாடு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதம் வரை பால் கறக்கணும், அது ஒரு மாடு எவ்வளோ வந்து பாலுக்கு தரணும்? ஒரு நாட்டு மாடுனா பார்த்திங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பீக் ஈல்டுனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பீக் ஈல்டுங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டாவது மாதத்துலேருந்து இருக்குங்க. ரெண்டாவது மாதம், மூணாவது மாதம், நாலாவது மாதம்லாம் பீக் ஈல்டாக இருக்குங்க. நம்ம பருவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாதத்துலேருந்து பருவத்துக்கு வந்துடுங்க. நம்ம செனவூசி போட்டுட்டோம்னா, செனவூசியோ இல்லை காலைக்கே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 மாதம் வரைக்கும் நமக்கு பால் கிடைக்குங்க. டோட்டலாக வந்து 9 மந்த் வந்து பால் கறக்கலாம். கறக்கலாங்க. சார், இப்போ வந்து சனைக்கு வர பருவத்துக்கான கரெக்டான நாள் வந்து எதுவாக இருக்கணும்? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனைக்கு வர பருவத்துக்கான நாள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு போட்ட உடனே அதுக்கான பிரச்சனைகள் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டான அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிருங்க.
அப்போ நாம் வந்து ஒரு மாதத்தில் நம்மளுக்கு போட வேண்டாங்க, 90 நாள் கழித்து நம்ம வந்துட்டு பருவத்துக்கு வரும்போது நமக்கு சனவூசி போட்டோம்னா, சனவூசியோ இல்லை காலைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே சார், 9 மந்த் வரையும் வந்து பால் கறக்கலாம். அந்த 9 மந்த் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து கிருமாடு எவ்வளோ பால் கறக்குது, சாகிவால் எவ்வளோ பால் கறக்குது, காங்கிரஜ் எவ்வளோ பால் கறக்குது. இப்போ 9 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஒரு 5 மந்த்தில் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் வந்துட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம பால் கறக்குதுங்க. கிரு சாகிவாலெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டு அனிமல் தாங்க, இது நாட்டு மாடலில் ஈல்டு அனிமல் கிரு சாகிவாலுங்க. அதுக்கப்புறம் காங்கிரீஜும் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 7 மாதம் ப்ரெக்னென்ட்டில் 7 மாதம் வரைக்கும் நம்ம கறக்குறோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி மாடுகள் இருக்குது, நம்ம கறந்துருக்குறோம், அந்த ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குங்க. அப்புறம் ஆவரேஜாக மாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 லிட்டர் கிடைக்குதுங்க. நம்ம கிரு சாகிவால் காங்கிரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு பால் கிடைக்குதுங்க. பால் ஸ்டார்ட் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப வந்து எவ்வளோ லிட்டர் பால் வருங்க சார் டோட்டலாக 9 மந்த்து சேர்த்தி? இப்போ ஸ்டாப் நம் கரவே கர லாஸ்ட்டாக நம்ம ட்ரைவ் பண்ணுற டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1-2 லிட்டர் வந்துருங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. ட்ரைவ் பண்ணுற டைமுக்கு நம்மளுக்கு 2 லிட்டர் வந்துருங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து உங்கள் ஃபார்ம் வந்து 5 வருஷமாக இருக்குது, எத்தனை ஈத்து மாடுகள் வந்து நீங்கள் மில்கிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை ஈத்துக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2வது ஈத்துலேருந்து நம்மக்கிட்ட மாடு வாங்குவோங்க. வெளியில் வாங்கும்போது 2வது ஈத்துலேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3வது 4வது ஈத்து வரைக்கும் நம்மகிட்ட வச்சுருப்பீங்க, 5வது ஈத்து வரைக்கும் கூட வச்சுருப்போம். மாடோட குவாலிட்டி அது வந்து நம்மளுக்கு வந்து மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை எத்தனை ஈத்து வேணால் வச்சுக்கலாங்க, பாலும் குறையாமல் நம்மக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நம்ம போடுற தீவனங்களும் சரி கான்சன்ட்ரேட் ஃபீடும் சரி அதுக்கு நமக்கு ஹெல்த்தியை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்மளுக்கு தேவையாக அது பூர்த்தி பண்ணிடுங்க. சார் ஒரு நாட்டு மாடுகளை எத்தனை ஈத்து வரையும் வச்சு பராமரிக்கலாம் பிஸ்னஸ் மோட்டிவில்? பிஸ்னஸ் மோட்டிவில் நம்ம பார்க்கும்போது நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஈத்து வரைக்கும் நம்ம 5-6 ஈத்து வரைக்கும் வச்சு பராமரிக்கலாங்க. அது நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கும். ஓகே, 6 ஈத்துக்கு அப்புறம் மாற்றிடலாங்க. ஓகே சார். சார் இப்போ காலக்கண்ணு போட்டுருச்சுன்னா அந்த காலக்கண்ணுகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்கூட்டியே கொடுத்துருவீங்களா இல்லை அதுவும் வளர்த்திட்டு தான் கொடுப்பீங்களா? இல்லை காலக்கண்ணு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாட்டு மாடுங்கும்போது அந்த பால் வந்து ட்ரையாகிற வரைக்கும் அந்த கண்ணு இருக்குங்க. அது காலக்கண்ணாக இருந்தாலும் சரிங்க கிடையறி கண்ணாக இருந்தாலும் சரி ட்ரையாகிற வரைக்கும் இருக்குங்க. ஏன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம வச்சுருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு பால் கறக்கும். கண்ணு இல்லைன்னா மாடு எந்த மாடு நாட்டு மாடு நம்மளுக்கு பால் கறக்க தராது. ஆனால் கண்ணு பராமரிக்கிறது நம்ம கரெக்டாக இருக்குதுன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கண்ணு வச்சு தான் இருக்குது, கண்ணு நம்மகிட்ட இருந்து தாங்க ஆகும். சார் உங்களோட பால் கறக்கிற நேரம் என்னென்னா தீவனம் வந்து என்னென்ன கொடுக்குறீங்க? பால் கறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு காலையில் 6 மணிங்க, அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் பால் கறக்குறோங்க. இப்போ தீவனம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி புண்ணாக்கு துவரம் பருப்பு பொட்டுங்க மக்காச்சோள மாவு கோதுமை தவிடுங்க இதை நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபாடர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஃபை கொடுக்குறோங்க, மக்காச்சோள தட்டு கொடுக்குறோங்க. நம்ம பால் கறக்கிற டைமில் தாங்க கொடுப்போம். 6 மணிக்கு நம்ம பால் கறக்கிறோன்னா நம்ம வந்துட்டு நம்ம அதே அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடை போட்டு நம்ம பாலை கறப்போங்க. அதுக்கப்புறமேட்டு கான்சன்ட் ஃபீடு பால் கறந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம க்ரீன் ஃபாடர் போட ஆரம்பிச்சிருவோங்க. ஸ்ரீ காமதேனு டைரி ஃபார்மோட ப்ராடக்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மாட்டு பால், இது எருமைப்பால், அதுக்கப்புறமா தயிர், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுத்தமான எருமை எண்ணெய், அடுத்து பன்னீர், அடுத்து நாட்டு மாட்டு நெய், எருமெண்ணெய், பாதாம் மில்க், ரோஸ் மில்க், மேங்கோ லஸ்ஸி, ஸோ நார்மல் லஸ்ஸி, அதுக்கப்புறம் மோர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா, இதெல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா தேனடை தேன், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இதெல்லாம் வந்து அவங்களோட அவுட்லெட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஸ்ரீ காமதேனு டைரி ஃபார்மோட மில்க் ப்ராடக்ட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோஸ் மில்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பர், நம்ம வீட்டில் குடிக்கிற ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. அடுத்ததாக பாதாம் மில்க், ரொம்பவே நல்லாயிருக்கு. கடையில் வந்து நம்ம 30 ரூபீஸ் கொடுத்து அந்த வாங்குகிற பாட்டிலை விட வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்பவே பால் வந்து நேச்சுரலாக இருக்குது, திக்னஸும் நல்லா இருக்குது பாலோட திக்னஸும். இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ லஸ்ஸி, இது நார்மல் லஸ்ஸி, இது ரெண்டும் டேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நார்மல் லஸ்ஸி டேஸ்ட் பண்ணலாம், ரொம்பவே திக்னஸ் நல்லா இருக்குது. லஸ்ஸி வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. இது வந்து மேங்கோ லஸ்ஸி, இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, டைரெக்டாக இவங்களே வந்து எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டி மாறாமல்
ஒரே மாதிரி இருக்கு. இவங்களோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் வந்து பல்க் ஆர்டர், அதுக்கப்புறம் எருமை பாலும் பல்க் ஆர்டர்லாம் பண்றாங்க. ஸோ அதை வந்து இவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.